ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச், ரெண்டாவது மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் எக்ஸ் பெருகவள் தான் விசஸ் பன்னால். பன்னால் பசங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது எனக்கு வந்து உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு இன்டீரியர் வில்லேஜு, அங்கேருந்து அங்கே மோஸ்ட்லி வெயிட் பால் அந்த டெம்பர் பால் தான் ஆடுவாங்க. வெயிட்லெஸ் பாலுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அதுவும் நைட் மேட்ச்சுக்கு. வாழ்த்துக்கள் பன்னால் காய்ஸ், நீங்கள் மேலும் மேலும் இதே மாதிரி மேட்சஸ்க்கெலாம் போகணும். பார்க்கலாம் அந்த மேட்ச் எப்படி அமைதுண்டு. டாஸ் வின் பண்ண ட்ரிபிள் எக்ஸ் பெருகவள் தான் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. பன்னால் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வீரா மற்றும் நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து காவியா. ட்ரிபிள் எக்ஸ் பெருகவள் தான் அணிக்காக ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு அமான், அல்டிமேட் அமான். ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து ஃபஸ்ட் பாலை குத்தி திருப்பி இருக்காரு, டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ், ஆஃப் ஸ்டம்பில் கேப்பில் போயிருக்கா இல்லை ஃபீல்டர் கையில், ஃபீல்டர் கையில் போயிருக்கு. சின்னதாக ஒரு மிஸ் ஃபீல்டிங், ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் ஷார்ட் லீடிங் எஜ்ஜு, க்ளோஸில் ஆள் இல்லை. பத்து ப்ரோ கட்டையெல்லாம் இருக்குது, பத்து ஓடுங்க. சான்ஸ் ஃபார் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க, மின்னல் வேக ஒரு ரன்னிங். இரண்டு ஓட்டம், அகைன் குத்தி திருப்பி இருக்காரு, டாட் பால். அற்புதமான ஒரு நெக்ஸ்ட் ஒன் மிடில் ஸ்டம்ப்ல சரியான பால், விக்கெட் விக்கெட் சரியான பந்துங்க, டாட் பால். சிஓசி பன்னல், ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 4. ஒரு விக்கெட் இல்ல, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க பன்னால். சிஓசி பாய்ஸ் பன்னால் செகண்ட் ஓவர் போறதுக்கு நிபுலரா கொய்யா. முதல் பந்து நல்ல ஷாட், குட் ஷாட், டேக்கன் விக்கெட். நல்ல பந்து வச்சு டாட் பால். கிரேட்டுங்க, சூப்பர் டெலிவரி இருந்தாலும் அங்கே நோ பால். கிருஷ்ணோ போன பால் ஒரு நோ பால், இந்த பால் ஃப்ரீ கிட். எஜ்ஜி ஃப்ரீ கிட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஷாட், சூப்பர் ஷாட்டுங்க, கேப்பில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் அங்கே பவுண்ட்ரி, நல்ல ஷாட். கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரீ கிட் பாலுக்கு ஓவர் ஸ்டம்ப் அரவுண்ட் ஸ்டம்ப் மாறிக்கலாமா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபீல்டிங் மாற்றக்கூடாது, ஆனால் வந்து ஓவர் ஸ்டிக்கு அரவுண்ட் ஸ்டிக்கு மாற்றிக்கலாமா என்னங்கிறத சொல்லிவிடுங்க. போன பால் பவுண்ட்ரி கிடையாது, போஸ்ட்டில் அடித்து உள்ளே வந்ததுனால போன பால் வந்து ரெண்டு ரன்னு ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு. அடுத்த பந்து டாட் பால், ரெண்டு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட்டு. ரெண்டு ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க பன்னால், பத்து ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் எக்ஸ் பெருகவள் தானுக்கு. பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிபிள் எக்ஸ் பெருகவள் தான் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரசாந்த் மற்றும் நான்சேகரில் குல்பி. ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு நீ போலரா வீரா, பன்னெண்டு பாலுக்கு பத்து ரன் அடிக்கணும். ஃபஸ்ட் ஒன் சூப்பர் ஷாட், ஒரு கட் ஷாட், அற்புதமாக ஆப்தீசில் உருட்டி ஆடப்பட்ட பந்து. ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க, சுலபமான ஒரு ரன் ரன் ரெண்டு ரன். ரிவர்ஸ் ட்ரை, சூப்பர் ஷாட்டுங்க, குட் ஷாட், பவுண்டரி. நான்கு ஓட்டங்கள், அஸ்மர் ஷாட் நேருக்கு நேரா மற்றும் ஜூனியர் பலா பாருங்க, அந்த கட்டையில் அடிச்சு அந்த பக்கம் கிராஸ் ஆயிடுச்சு பந்து, சிங்கிள் ஷாட், பெரிய கேப் அங்க. இரண்டு
டாட் பால் ரன் எதுவும் இல்லை. இன்னும் ஒரு ரன் அடித்தா மேட்ச் வின். நல்ல ஷாட். இந்த மேட்சை பெருக வேண்டான். ஃபஸ்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. நம்ம அடுத்த மேட்ச் மீட் பண்ணலாம் டியர்ஸ். வின் பை பை. பெருக வேண்டான்.